என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது அண்டு இந்த காம்பவுண்ட்ஸோட யூஸஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோன்னு கில ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் டெஃபினிஷன் காம்பவுண்ட் இஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஃபார்ம்டு டியூ டு தி கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஃபிக்ஸட் ரேஷியோ பை மாஸ் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூயன்ஸ் காம்பவுண்ட் இசியே பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமா காம்பவுண்ட் டெஃபினேஷனில் காம்பவுண்ட் இசிய பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் இன்னே ஃபிக்சட் ரேஷியோ பை மாஸ் ரெண்டு இல்லை அதுக்கு மேல் மேலே உள்ள எலிமெண்ட்ஸ் ஒன்று சேரும் பொழுது ஒரு ஃபிக்சட் ரேஷியோவில் இருந்தால் அந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதே uh, மாதிரி properties ஆஃப் இ காம்பவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்க்கு நம்ம என்ன பார்த்தோம் அதில் இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வாட்டர் வாட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் ஃபார்மேஷனுக்கு என்னென்ன elements தேவை hydrogen and oxygen. இப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு தனித்தனி nature இருக்கும் Hydrogen வந்து it is இட் இஸ் யூஸ்ட் fuel அப்படின் ஃபியூவல் அப்படின்னு சொல்லலாம் ஃபியூவலாக யூஸ் ஆகும் ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி நேச்சர் இஸ் இட் இஸ் இட் இஸ் யூஸ் டு சப்போர்ட் ஃபார் பேர்னிங் ப்ராசஸஸ் அதாவது பேர்னிங் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது வாட் அதாவது வாட்டர் ஃபார்மேஷனில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேரும் பொழுது டூ ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஒன் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ரேஷியோவில் வந்து சேரும் அப்படின்னா ஒன் எயிட் டு எயிட் ரேஷியோவில் சேருது அப்போ தான் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது இப்போது வாட்டரோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் வாட்டர் அப்படின்னா நிறையா யூஸஸ் இருக்குது அதில் ஒன்னா ஒரு யூஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபயரை வந்து நம்ம புட் ஆஃப் பண்ணணும் அணைக்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஹைட்ரஜன் ஃபியலாக யூஸ் ஆகுது அதே மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபார் பர்னிங் ப்ராசஸ் ஆனால் ரெண்டும் சேர்ந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிறப்ப அதோட அதாவது ஒரிஜினாலிட்டி மாறுது அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது ஹைட்ரஜனுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஆக்சிஜனுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியோ அந்த இடத்துல இல்லை புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் ஆகுது அதை தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் அதோட எலிமெண்ட்ஸோட நேச்சர் வந்து அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்காது எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர் கார்பன் டை ஆக்சைட் சோடியம் குளோரைட் சோடியம் கார்பனேட் இது மாதிரி நிறைய சொல்லலாம் மில்லியன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு சரியா ஸோ த காம்பவுண்ட் கிளாசிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டியூஷன்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடர்ஸ் ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் எந்த இடத்துல இருந்து கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்டெயின் ஃப்ரம் நான் லிவிங் சோர்ஸஸ் சஜஸ் ராக் மினரல்ஸ் எக்ஸட்ரா கால்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் லிவிங் சோர்ஸஸ் உயிரற்ற இடத்துலேருந்து கிடைக்கக்கூடியத நம்ம இன்னார்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம் என்னெல்லாம் கிடைக்கிற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ராக் மினரல்ஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடியதை இன்னார்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் எக்ஸா எக்ஸாம்பிள் சாக் பேக்கிங் பவுடர் எக்ஸட்ரா அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்டெயின் ஃப்ரம் லிவிங் சோர்ஸஸ் சஜஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் லிவிங் சோர்ஸஸ்னால் உயிருள்ள மூலங்களில் இருந்து கிடைக்கக்கூடியது அதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸட்ரா நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் இப்போது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் தானா அப்படின் கேட்டால் கிடையாது வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு அதில் ஒரு ஆறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம எலிமெண்ட்ஸ் பற்றி படிச்சுட்ருக்கோம் இதில் மேட்டரில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அந்த காம்பவுண்ட்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் ப்ரெசண்டாக ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சரியா அதாவது எலிமெண்ட்ஸ் அதோடய ஹிஸ்ட்ரி ஆஃப் சிம்பிள்ஸ் இதெல்லாம் தான் அந்த லெசனில் படிச்சுட்ருக்கோம் ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம என் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளோட டே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் சிலிக்கா சிலிக்கா இஸ் நதிங் பட் சாண்ட் மணல் சொல்கிறோம் இல்லையா அதான் வந்து சிலிக்கா என்னென்ன ப்ரஸண்டாக இருக்கும் அப்படின்னா சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் இந்த சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜனாக நம்ம எங்கே படிச்சிருக்கோம் எலிமெண்ட்ஸில் இருக்குதுன்னு படிச்சிருக்கோமா சிலிக்கானோட சிம்பல் ஆக்சிஜனோட சிம்பல் இதெல்லாமே படிச்சிருக்கோம் சிலிக்கான்னா என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம் எஸ்ஐ ஆக்சிஜன்னா ஓ இந்த எலிமெண்ட்ஸோட சிம்பலை பேஸ் பண்ணி தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா அதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸில் படிப்போம் இப்போது காம்பவுண்ட் அண்டு அதோட கான்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன ப்ரஸண்ட் ஆகிருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம் one ஒன் hydroxide potassium hydroxide common காமன் is caustic காஸ்டிக் பொட்டாஷ் and அண்டு ஹைட்ரோக்சைடுனா வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் present here? ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் ஓகேவா இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரஸன்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும் கேன் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் நெக்ஸ்ட்டு ஒன் சோடியம் ஹைட்ராக்சைட் காஸ்டிக் சோடா காமன் நேம் இஸ் காஸ்டிக் சோடா எலிமெண்ட்ஸ் வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் இன் தி சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் ஹைட்ராக்சைட் மீன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் நெக்ஸ்ட்டு ஒன் காப்பர் சல்ஃபேட் காப்பர் அண்டு சல்ல்ஃபர் அண்டு வேறு என்ன இருக்கும் ஆக்சிஜன் இது மூணு எலிமெண்ட்ஸும் ப்ரஸன்டான தான் காப்பர் சல்பேட் நெக்ஸ்ட்டு ஒன் ஜிங்க் கார்பனேட் ஜிங்க் கார்பனேட் மீன் கார்பனேட்னால என்னென்ன ப்ரெசன்ட் ஆகிருக்கும் கார்பன் அண்டு ஆக்சிஜன் ஸோ இப்போது நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம அதை யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுத முடியும் நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட்ஸ் இன் லிக்விட் வாட்டர் வாட்டரில் என்னென்ன ப்ரெசன்டாக இருக்கும் எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரஜன் அண்டு குளோரின் ப்ரஸன்ட் ஆகிருக்கும் நைட்ரிக் ஆசிட் ஹைட்ரஜன் நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் ப்ரஸன்ட் ஆகிருக்கும் சல்ஃபியூரிக் ஆசிடில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரஸன்ட் ஆகிருக்கும் ஹைட்ரஜன் சல்ஃபர் அண்டு ஆக்சிஜன் ப்ரஸன்டாக இருக்கும் அடுத்தது ஆசிட்டிக் கேஸ் இல்லை கார்பன் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும் அப்படி எடுத்துருக்காங்க அடுத்தது காம்பவுண்ட்ஸ் இன் கேஸ் அதாவது காம்பவுண்ட் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய கேஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரசண்டாக இருக்கும் கார்பன் அண்டு ஆக்சிஜன் அது மட்டும் இல்லாமல் இதில் காம்பவுண்ட்னால் என்ன சொல்லியிருக்கோம் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகிருக்கும் அப்போது என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடுனா ஆக்சிஜன் ப்ரசண்ட் ஆயிருக்கும் டூ எலிமெண்ட்ஸ் ப்ரசன்ட் ஆயிருக்கு அடுத்தது மீத்தேன் மீத்தேனா கார்பன் அண்டு ஹைட்ரஜன் டூ ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு இப்போ டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஒரு ஃபிக்சட் ரேஷியோவில் கம்பைன் ஆயிருக்கப்போ கிடைக்கிறதா காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் சேர்ந்து என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு இது மட்டுமாங்க கேட்டால் நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குங்க நம்ம வந்து கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி மட்டும் நம்ம படிச்சுட்ருக்கோம் இப்போ அடுத்தது நைட்ரஜன் டைாக்சைட் நைட்ரஜன் அண்ட் ஆக்சைடு மீன்ஸ் ஆக்சிஜன் ப்ரஸன்ட் ஆகிருக்கும் டூ எலிமெண்ட்ஸ் ப்ரஸன்ட் ஆகிறப்ப கம்பைன் ஆகிறப்ப கிடைக்கிறதா நைட்ரஜன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட்டு ஒன் அம்மோனியா என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் ஃபார்ம் ஆகும் பொழுது கிடைக்கிறதா அமோனியா இது மாதிரி காம்பவுண்ட்னாலே டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஒரு ஃபிக்சட் ரேஷியோவில் கம்பைன் ஆகிறப்ப கிடைக்கக்கூடியதான் காம்பவுண்ட் சொல்கிறோம் இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ்லேயே வந்து வெறும் சாலிட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குமா அந்த காம்பவுண்ட்ஸ் கிடையாது எல்லா ஸ்டேட்லையுமே எக்ஸிஸ்ட் ஆகும் சாலிட் லிக்விட் அண்டு gaseous ஸ்டேட் மூணு ஸ்டேட்லேயுமே இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அதுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம்